நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடத்துனீங்க அதுல உங்களுடைய பங்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு ஏன்னா நீங்க வழக்கு மிக ஒரு நபர் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்குற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை கோரிக்கையை முன் வச்சீங்க வழக்கு தொடர்ந்தீங்க இப்போ தஞ்சாவூர் குடமுழுக்கும் நடந்து முடிந்து விட்டது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கனதா நினைக்கிறீங்களா ஆமா அது நம்மளோட தொடர் வரலாற்று பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனால் இந்த வெற்றியின் மூலமாக வந்து நம்ம அடுத்த கட்ட நிறைய நீண்டகால பயணத்திற்கான தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ ஒரே ஒரு கோபுரத்தில் உள்ள உச்சியில் மட்டும்தான் தமிழ் ஏறி இருக்கு இன்னும் தமிழ் ஏற வேண்டிய கோபுரங்களோட எண்ணிக்கை அதிகம் அந்த அந்த கோபுரங்கள் மேலே ஏறுற தமிழுக்கு எதிரான தடைகளும் அதிகம் இப்போ அதை நோக்கி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இது உண்மையிலேயே ஒரு எட்நூறு வருடம் கழிச்சு ஒரு தமிழ் மன்ன மன்னன் கட்டிய தமிழ் முன்னவன் இறைவனுக்காக கட்டிய கோயிலில் கிட்டத்தட்ட அவர் முதல் குடமுழுக்கை தாண்டி மே வேறு எந்த குடமுழுக்கும் வந்து தமிழில் நடக்கலைங்கிறதே ஒரு பெரிய தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு பெரிய பின்னடைவு அது பகுதியளவு இதில் வந்து துடை தெரியப்பட்டிருக்கு இன்னும் வந்து கரும்ப கருவறையிலையும் கலசத்திலையும் தமிழ் மட்டும் தான் ஒழிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருந்தது இப்போது சமஸ்கிருதத்தோடு சேர்ந்து தமிழும் போயிருக்கு இப்போ உள்ளுக்கு போயிருக்கு தமிழ் அது அடுத்தடுத்த வேலையை ஒத்தையால இருந்து செய்யும்னு நம்புறோம் ஆஹ் பொதுவாகவே நான் வைக்கிற விமர்சனம் இல்ல நாம் தமிழ் கட்சி நிமிதி வெளியில இருந்து இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா மொழியை ரொம்ப தீவிரமா பேசக்கூடியது இனத்தை ரொம்ப தீவிரமா பேசக்கூடியது ரொம்ப வெளிப்படையா பேசணும்னா மொழி வெறி இனவெறி அப்படிங்கிற விமர்சனங்களும் அவங்க மீது வந்திருக்குது ஒரு மொழி ஏற்கனவே பல ஆண்டு காலமா ஆகம விதி அப்படிங்கிற அடிப்படையில சமஸ்கிருதம் ஒரு மொழி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மக்களும் அதை எதிர்த்து எங்கும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல இப்ப தமிழ் வேண்டும் சொல்றீங்க அக்செப்டர் தான் தமிழும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஆனா சமஸ்கிருதமே வேண்டாம் அது ஒரு செத்த மொழி அப்படின்னு அப்படி தூற்ற வேண்டிய கட்டாயம் எங்க இருந்து வருது இல்ல இல்ல சமஸ்கிருதம் செத்த மொழின்னு நம்ம சொல்லல அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மொழிகள் அடிப்படையில ஸ்கிரிப்ட்லெஸ் லாங்குவேஜ் செத்த மொழி கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மக்கள் மட்டும்தான் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற மொழின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பதிவே இருக்கு அதனால அது சமஸ்கிருதத்தை செத்த மொழின்னு நம்ம சொல்லலை அவங்களே தான் சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று ஆகமம் என்றாலே சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ரொம்ப தவறான கண்ணோட்டம் ஏன்னா ஆகமத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை ஆகமங்கிறது வந்து ஒரு கோயிலோட வழிபாட்டு முறை அமைப்பு முறை ஓகே நீங்கள் ஆம ஆகமம் என்றாலே சமஸ்கிருதம் அப்படின்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையோட கணக்கீட்டுன்னு படியும் சரி இந்து சமய அறநிலையத்துறையோட கணக்கீட்டுன்னு படின்னு சரி ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது தமிழ் மா தமிழ்நாட்டை தாண்டி வேற இந்தியாவில் உள்ள எந்த கோயில்களும் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டவை இல்லைன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லு ரிப்போர்ட் சொல்லுது அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிற கோயில்கள் எல்லாம் ஆகமத்தின் விதிப்படி கட்டப்பட்டிருந்ததுன்னா ஆகம விதிங்கிறது எந்த மொழியில இருந்திருக்கும் தமிழ் மொழியில தான் இருந்திருக்கும் இருந்திருக்கணும் ஏன்னா ஆகமங்கிறது வந்து ஒரு கோயில் அமைப்பு முறை வழிபாட்டு முறை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ஆகமம் அதாவது ஆகமிக் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி சார்ந்து தொடர்புடையது இல்லை ஓகே அந்த கோயிலில் வணங்கப்படுற இறைவன் சார்ந்தது அந்த இறைவனை வணங்குகின்ற பெரும்பான்மை மக்கள் போ பேசுகின்ற மொழி சார்ந்ததுன்னு சொல்லு அப்போ சிவன் யாரு தமிழ் முதலாம் தமிழ் சங்கத்தை நிறுவிய ஒரு தமிழ் முன்னவன் தமிழ் பேருக்கும் வழி வழியா வந்தவர்கள் தமிழர்கள் அப்ப அந்த கோயிலோட ஆகமம் என்ன சொல்லும் தமிழ் தானே நீங்கள் முப்பாட்டனாக நீங்கள் அருண்மசோங்கள் பாட்டன்னு நீங்க பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய சோழன் அவர்களே பார்ப்பனர்களே அங்க வந்து வேதங்கள் ஓத அனுமதிச்சிருக்கிறாரு அங்க சமஸ்கிருதம் இடம் பெற்று இருக்கு அதுக்கான ஆதாரங்களை சொல்றாங்களே இல்ல சமஸ்கிருதம் இடம் பெற்று இருக்கு அப்படின்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல ஏன்னா பார்ப்பனர்களை உங்களை முத திருவருப்பா இந்த இதெல்லாம் நூல்களை நீங்க கொடுங்க மாணிக்க வாசகர் எழுதின நூல்களை நீங்க கொடுங்க இல்லாட்டினா போர் தொடுத்து வருவேன்னு சொல்லி சிதம்பரத்திலிருந்து நூல்களை மீற்றவர் ராஜராஜ சோழன் தான் அப்போ அந்த ஊரெல்லாம் படையை நடத்தி வென்ற இடத்துல ஒரு ம மக்கள் மீது ஆளுமை செலுத்தவோ அல்லது அந்த மக்களை வென்று அந்த மக்களை கொன்று அதிகாரம் செலுத்தவோ ராஜராஜ சோழன் நினைக்கிறது இல்லை அப்ப கூட இருக்கிறவங்கள வா வாழ வச்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை ராஜராஜ சோழன் தமிழ் பெரிய கோயிலில் கட்டிட்டு முதல் குடமுழுக்கு வந்து நாற்பத்தி எட்டு தமிழ் முறை ஓதுவார்கள நியமிச்சார் அதற்கான குறிப்புகள் கல்வெட்டுகள் இருக்கு இன்னொன்னு வந்து நாற்பத்தி எட்டு ஓதுவார்களுக்கும் தலைமை ஓதுவராக பவனப்பிடாரங்கிற ஓதுவார நியமிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே தமிழர்கள் சொல்ல இன்னும்னா இந்த மொழி கலப்பு எப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த முதல் பிரதான கோபுரத்தோட சுற்றுவட்ட சுவர் எல்லாத்திலுமே தமிழ் கல்வெட்டு மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற ஜகடைக்காய் கல்வெட்டுன்னு சொல்ற அந்த பீடத்தை சுற்றி உள்ள கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் மட்டும்தான் இருக்கும் அங்கே சமஸ்கிருதத்துலேயோ அல்லது எதுலேயுமே இருக்காது ஆனால் அதன் பிறகு வந்த வெளிப்புற சுற்றுச்சுவர் கல்வெட்டுகள் இது எல்லாமே மராட்டியம் அந்த இது எல்லாமே கலந்து வந்திருக்கும் ஏன்னா ஒரு கோயில் வந்து அடுத்தடுத்த படையெடுப்புகள் நடக்கும் பொழுது அவங்கவுங்க தங்களோட அது ஒரு பிரதான சின்னமாக இருக்குது பண்பாட்டு சின்னமாக இருக்குது அதில் தன்னோட பேரும் இருக்கணுங்கிறத வந்து அவங்க பொறிச்சு வச்சிட்டு போனாங்க இன்னொன்று சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு நல்லா நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி எந்த வரலாற்று சாணி சமஸ்கிருதம் முக்கியத்துவம் கொடுக்கலங்கறத கூட ஒரு சார்பில் எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு கொள்கை ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா சமஸ்கிருதம் செத்த மொழி அது இருக்கவே வரவே இருக்க கூடாதுன்றீங்க அப்படி ஒரு எடுத்தாதா ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்ல இல்ல நீங்க சமஸ்கிருதம் செத்த மொழி அதுல வந்து சமஸ்கிருதம் உள்ளுக்கே போகக்கூடாது அப்படிங்கறது கோரிக்கைதான் ஆனா நம்ம எப்ப ரொம்ப திமிரி எழுந்து போராடணும்னு நினைக்கிறோம்னா தமிழ வந்து உள்ளுக்கே அனுமதிக்க கூடாது அப்படின்னு தான் இப்படி சொல்லி இருக்காங்க தமிழை உள்ள அனுமதிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அதுதானே இவ்வளவு காலம் வந்தது என்ன இப்ப நாங்க இப்போ வழக்கு தொடு தொடுத்தோம் வழக்கு தொடுத்து எதிர்த்து போராடினது யாரு சங்கராச்சாரியரோட செக்ரட்டரி தான் எதிர்த்தரப்பில் தரப்புல வழக்கு தொடுத்து சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் குடமுழுக்கு நடத்தணும் தமிழ்ல குடமுழுக்கு நடந்துச்சுன்னா அது தீராத விளைவுகள் பொல்லாத விளைவுகள் வரும்னு அவர் தான் கேஸ் கொடுத்து பண்ணியிருந்தார் அவங்க சாப்பிட வச்ச கோரிக்கை என்னங்கண்ணா இப்போ உதாரணத்துக்கு தமிழில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க நீங்க அந்த வாத பிரதிவாதங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் துரைசாமி ரவீந்திரன் முன்னாடி வழக்கு ஓடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் என்ன கேட்டவங்கிற முறையில் சொல்றேன் அவங்க எந்தவாத சாதத்தையுமே வைக்கல நீங்க சமஸ்கிருதத்துல குடமுழுக்கு வேண்டும்னு போராட்டினவர் வந்து முன்னாள் எதிர் இந்திய எதிர்ப்பு போராட்ட குடும்பத்துல இருந்து வந்த யானை ராஜேந்திரன் முன்னாள் திராவிட கழகத்துல பொறுப்பாளர் இருந்த நம்ம எம் கருணாநிதி இவங்க ரெண்டு பேரும் தான் சமஸ்கிருதத்துல மட்டும்தான் குடமுழுக்கு வேண்டும்னு போராடினாங்க அவங்க திராவிடத்துல வந்து வந்தாங்க ஆமா நீங்க போய் கூட வழக்கோட இதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் அவங்க சொன்ன இந்த ப்ரேயரை பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப கோ இது இருக்கும் சமஸ்கிருதம் இஸ் நாட் அ லாங்குவேஜ் இட் இஸ் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் சொன்னாங்க அப்போது நம்ம தரப்பு வாதங்கள் அதோட கல்வெட்டு சான்றுகள் ஒளைச்சுவொடி சான்றுகள் இதற்கான வரலாற்று சான்றுகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒன்றுமே ரெக்கஸ்டேஷன் இல்லை எந்த ப்ரேயரில் ஒரு நியாயமான காரணங்களே இல்லை சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அதில் ஒரு சக்தி இருக்குது அதை கொடுங்க செத்து போன மொழிக்கு எப்படி சக்தி இருக்கும் அந்த மொழிக்கு சக்தி இருந்தால் எப்படி சமஸ்கிருதம் செத்து போயிருக்கும் அது அந்த கேள்வி அதனால அந்த பக்கத்துல எந்த நியாயமும் இல்லை ஆனா இந்த ஆகம விதி அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காமிச்சிட்டு வந்திருக்கு நான் கூட நாங்க வந்து முழுதா இந்த தமிழ் மொழியில் மட்டும்தான் குடமுழுக்கு வேணும்னு போராடணும் ஆனால் வந்த தீர்ப்பில் ஏன் நம்ம ஓரளவு பாதியளவு தண்ணீரை அடைஞ்சோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருடம் கழித்து தமிழ் வந்து மகடம் ஏறப்போகுது சரி இப்பொழுது சமஸ்கிருதத்தோடு ஏறட்டும் வரும் காலங்களில் தமிழை மட்டுமே ஏ ஏற்றுவோம் அதற்கான தொடர் வழக்குகளையும் அதற்கான போக்குகளையும் கையாள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அது